டெலிவரி டைம்ல 13 kgs வந்து இன்க்ரீஸ் ஆன கண்டிப்பா நான் எந்த எக்ஸசைஸுமே பண்ணல. நான் சொல்ல போற இந்த டயட்ல எந்த ஸ்பெஷல் ஃபுட் கண்ட்ரோலும் கிடையாது. டெலிவரி ஆகி டே ஒன்ல இருந்தே இந்த டிப்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம், உங்களுக்கு வெயிட் குறையும். 3 months வந்து எனக்கு பெருசா வயிறு இருக்காது. நார்மலா இருக்கிற தாய்மார்களை விட தாய்ப்பால் குடுக்கிற தாய்மார்களுக்கு வந்து ஹாட் வாட்டர் முக்கியம் தான். அதை எப்ப குடிக்கிறோன்றது அதை விட ரொம்ப முக்கியம். கலரிஸ் பேர்ன் ஆக வாய்ப்பே இல்லை. அது மாதிரி எந்த ஹெவி ஃபுட் சாப்பிட்டாலும் சாப்பிடற ரொட்டீன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். நம்ம டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் இதே ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகாது. எந்த சாப்பாட்டையும் நீங்க குறைக்க போறது கிடையாது. ஃபுட் ஹேபிட்ஸ்ல பார்க்க வேண்டிய மெயினான விஷயம் 3 தான். பட் கீப் ஆன் ஆல்வேஸ் வந்து நீங்க பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணீங்கன்னா கார்டிசோல்னு ஒரு ஹார்மோன் இருக்கு, நமக்கு வந்து பசி ஜாஸ்தி தூண்டும். மத்தவங்க பாடி ஷேமிங் பண்றதுனால நம்மளோட இன்னர் பியூட்டி வந்து என்னைக்குமே மாற போறது கிடையாது. அது ஓவர் கம் பண்றதுக்கு நான் ஒரு சைக்கலாஜிக்கல் ஒரு சின்ன டிப் வந்து ஃபாலோ பண்ணேன். அது வந்து நம்மளோட கம்ஃபர்ட்காக தான் போடுறதே தவிர அது போடுறதுனால வயிறு குறையுன்றது வந்து ஒரு மெத்துன்னு சொல்றாங்க. ஏன் வெயிட் குறைய மாட்டேங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 5 தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அதர் ஃப்ரெண்ட்ஸ் சேனல். இந்த வீடியோல நான் போஸ்ட் பிரெக்னன்சி வெயிட் லாஸ் பத்தி தான் நான் ஷேர் பண்ண போறேன். இதுல நான் ஷேர் பண்ற எல்லா டிப்ஸுமே வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண டிப்ஸ் தான். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் ஷேரா சொல்லுவேன். பிரெக்னன்சி டைம்ல எல்லா பெண்களுக்கும் வந்து மினிமம் 10-15 kgs வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சோ இது இயல்பு. சோ அந்த இன்க்ரீஸ் ஆன வெயிட்டை ஷார்ட் டைம்ல எப்படி நான் ரெடியூஸ் பண்ணேன், நான் டெலிவரி டைம்ல 13 kgs வந்து இன்க்ரீஸ் ஆனேன் என்னோட ஃபர்ஸ்ட் பேபிக்கு. செகண்ட் பேபிக்கு வந்து 14 kgs இன்க்ரீஸ் ஆனேன். ஸோ அதை அப்படியே வந்து நான் குறைச்சேன். போட்டோ பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த இந்த வெயிட் நான் கொண்டு வரதுக்கு கண்டிப்பா நான் எந்த எக்ஸசைஸுமே பண்ணலை. ரெகுலரா நான் சில விஷயங்கள் என்னோட ஹேபிட்டை வந்து நான் மாத்திக்கிட்டேன். ஸோ அதனாலதான் இந்த ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அதை நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். நிறைய பேர் சொல்லுவாங்க இப்பதான் டெலிவரி ஆயிருக்கு, ஸோ அதனால வந்து வெயிட் குறைக்கிறத பத்தி யோசிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வெயிட் குறைக்கணும் அப்படின்னு யோசிக்க தேவையில்லை. பட் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தா ரொட்டீன் லைஃப்லயே வந்து ஆட்டோமேட்டிக்கா வெயிட்டும் வந்து சைட்ல குறைஞ்சிட்டே போகும். நான் சொல்ல போற இந்த டயட்ல எந்த ஸ்பெஷல் ஃபுட் கண்ட்ரோலும் கிடையாது, எக்ஸசைஸ் இல்ல, ஜிம் கிடையாது, ஸோ எந்த டேப்லெட்ஸ் மெடிசின்ஸ் எதுவுமே கிடையாது. ஆனா நீங்க ரெகுலரா என்ன சாப்பிடுங்க அதை சாப்பிடலாம், உங்களோட அன்றாட வாழ்க்கையை ஃபாலோ பண்ணலாம். நீங்க டெலிவரி ஆகி டே ஒன்ல இருந்தே இந்த டிப்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம், உங்களுக்கு வெயிட் குறையும். சோ இது நான் ஃபாலோ பண்ணி பர்சனலா என்னோட வெயிட் வந்து நான் குறைச்சிருக்கேன். சோ அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா நான் என்ன ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா, எனக்கு 2 நார்மல் டெலிவரி தான். சோ நார்மல் டெலிவரி ஆன உடனே நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட லெக்ஸை வந்து சேர்த்து வச்சு உட்கார்ந்து பழகணும். த்ரோட் பிரெக்னன்சி டைம்ல வந்து நம்ம வந்து லெக்ஸை வந்து சேர்த்து வச்சு உட்கார முடியாது, ஏன்னா வயிற்றுல பேபி இருக்கிறனால. ஸோ பேபி பிறந்ததுக்கு அப்புறம் சேர்த்து வச்சு உட்கார்ந்து பழகணும்னா அன்வான்டட் ஏர்ஸ் உள்ள போகாது, அதனால வந்து உங்களுக்கு வந்து வயிறு வந்து பெருசா ஆகாது. சில பேர்த்துக்கு வந்து டெலிவரி ஆனதுக்கு அப்புறமும் வயிற்றுல குழந்தை இருக்கிற மாதிரியே வந்து இருக்கும்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு ரீசன் சொல்றாங்க. இது வந்து எனக்கு ஷேர் பண்ணது வந்து என்னோட முன்னோர்கள். சோ அதனால அதை நான் ஃபாலோ பண்ணேன். இது எந்த அளவுக்கு வந்து உண்மைன்றது எனக்கு தெரியல, பட் நான் ஃபாலோ பண்ணேன். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் 3 வந்து எனக்கு பெருசா வயிறு இருக்காது. சோ அதனால உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். 2 பாயிண்ட், பிரஸ்ட் ஃபீடிங். தாய்ப்பால் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா தாய்ப்பால் கொடுக்கற தாய்மார்களுக்கும் தாய்ப்பால் கொடுக்கறதுனால ரொம்ப ரொம்ப பெனிஃபிட். எப்படின்னா நார்மலா இருக்கிற தாய்மார்களை விட தாய்ப்பால் கொடுக்கிற தாய்மார்களுக்கு வந்து வெயிட் வந்து சீக்கிரம் குறையும். அது எப்படின்னா அந்த லாக்டேஷன் டைம்ல வந்து நிறைய கேலரிஸ் வந்து பேர்ன் ஆகும். ஸோ அது வந்து ஒரு மெயின் பாயிண்ட் உங்களுக்கு வந்து வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு. பிரெக்னன்சி டைம்ல வந்து நிறைய சாப்பிட்டு பழகி இருக்கும், ஏன்னா குழந்தைங்களுக்கு நல்லது, வயிற்றுல வளர குழந்தை நல்லா வளரணும், ஆரோக்கியமா வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய சாப்பிட்டு இருக்கோம். அதுக்கே வந்து நம்மளோட வயிறு வந்து பழகிருக்கும். இப்ப டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் வந்து நம்ம அதே ஃபுட் ஹேபிட் தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ அப்படி எடுக்கிறப்ப வந்து நீங்க தாய்ப்பால் கொடுக்கலன்னா உங்களுக்கு கேலரிஸ் பேர்ன் ஆகுது, நம்ம பெருசாக எக்ஸசைஸும் பண்ண மாட்டோம். ஏன்னா யூட்ரஸ் வந்து கிட்டத்தட்ட 12-14 weeks கிட்ட ஆகும் அதோட எக்ஸாக்ட் பிளேஸ்ல வந்து ஷ்ரிங்க் ஆகி அமையறதுக்கு. ஸோ அது வரைக்கும் நம்மளை பெருசா வந்து வெயிட் தூக்க விட மாட்டாங்க, பெருசா எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க. தலை பிரசவம்னா போதும்,
பயங்கர ஸ்பெஷல் கவனிப்பு இருக்கும். ஆனால் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் பயங்கரமா ஜூஸ் குடி, பால் குடி, அதை சாப்பிடு இதை சாப்பிடு, திருப்பி வந்து நீ வந்து பச்சை உடம்பு நல்லா திருப்பி ரீகெயின் ஆயிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய சாப்பிட கொடுப்பாங்க. நம்ம எல்லாம் சாப்பிட்டுட்டு தாய்ப்பால் கொடுக்காம இருந்தோம்னா நம்ம கேலரிஸ் பேர்ன் ஆக வாய்ப்பே இல்லை. ஸோ தாய்ப்பால் வர வரைக்கும் கொடுங்க. பட் தாய்ப்பால் அதிகமா சுரக்கிறதுக்கு என்னென்ன ஃபுட் இருக்கோ ஸோ அதையும் நீங்க சாப்பிட்டு கொடுங்க. குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கும், ஸோ உங்களுக்கும் வந்து வெயிட் கெயின் ஆகாது. தண்ணி தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு மினிமம் 2-3 liters வந்து தண்ணி வந்து நீங்க குடிச்சே ஆகணும். அது வந்து நார்மல். அது இல்லாம ஹாட் வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹாட் வாட்டர் முக்கியம் தான், அதை எப்ப குடிக்கிறோன்றது அதை விட ரொம்ப முக்கியம். காலைல எழும்பின உடனே ஒரு டம்ளர் ஹாட் வாட்டர் குடிங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. அது நம்மளோட மெட்டபாலிசம் கிக் ஸ்டார்ட் பண்ற மெயின் ஹீரோவே வந்து ஹாட் வாட்டர் தான். ரொம்ப சுறுசுறுப்பா வச்சிருக்கும், நிறைய கேலரிஸ் வந்து பர்ன் பண்ண ஹெல்ப் பண்ணும் ஹாட் வாட்டர். தாய்ப்பால் கொடுக்கிற தாய்மார்களுக்கு வந்து நீர் சத்து ரொம்ப தேவை. அதனால எப்பவுமே ஒரு பாட்டில் வந்து தண்ணி வந்து பக்கத்துல வச்சுட்டு தான் நம்ம தாய்ப்பால் கொடுப்போம். அது இயல்பு தான். பட் அந்த வச்சிட்டு இருக்க தண்ணியை வந்து ஓரளவு அந்த மிதமான சூட்ல உள்ள தண்ணி வச்சுட்டு நீங்க குடிச்சீங்கன்னா, ரொம்ப ஐஸ் வாட்டர் குடிக்க மாட்டேன் எப்படியுமே, ஏன்னா ஐஸ் வாட்டர் குடிச்சிட்டு குழந்தைக்கு பால் கொடுத்தா வந்து சளி பிடிக்கும்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அது மிதமான ஹாட் வாட்டர் எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் ஹாட் வாட்டர் குடிங்க. அது மாதிரி எந்த ஹெவி ஃபுட் சாப்பிட்டாலும் சாப்பிட்ட உடனே ஹாட் வாட்டர் குடிங்க. ஐஸ் வாட்டரோ இல்ல இந்த ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ், இந்த கூல் ட்ரிங்க்ஸ், அந்த கேஸ் உள்ள ட்ரிங்க்ஸ், அந்த மாதிரி எதுவுமே நீங்க சாப்பிடாதீங்க. அப்புறம் ஃபுட் ஹேபிட், சாப்பிடுற ரொட்டீன் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். வழக்கமா எல்லாரும் ஃபாலோ பண்றது பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர், ஈவினிங் முடிஞ்சா ஸ்நாக்ஸ், இதுதான் ரொட்டீனா நம்ம காலங்காலமா மேக்சிமம் பீப்புள் வந்து ஃபாலோ பண்றது. நம்ம டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் இதே ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா வெயிட் வந்து ரிடியூஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா, இப்ப பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து நீங்க வந்து நார்மலா உங்க பிரெக்னன்சிக்கு முன்னாடி நீங்க 3 இட்லி சாப்பிட்றவங்களா இருப்பீங்க. ஆனா பிரெக்னன்சி டைம்ல வந்து அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகி 5-6 சாப்பிட்டு இருப்போம். டெலிவரிக்கு அப்புறமும் நீங்க அதே ஹேபிட்டை வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வெயிட் வந்து ரிடியூஸ் ஆகாது. டெலிவரிக்கு அப்புறம் நம்ம என்ன ஃபாலோ பண்ணோம், ஏர்லி மார்னிங் ஏதாவது சாப்பிடணும், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், அப்புறம் மிட் மார்னிங், அப்புறம் லஞ்ச், அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ், அப்புறம் டின்னர். ஸோ இந்த மாதிரி ஒரு 6-7 இதாக நம்ம சாப்பிட்ற ஹேபிட் வந்து பிரிச்சுக்கணும். எப்போ சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லாக சாப்பிடாம ஸ்விட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஓகே. உங்களோட கெப்பாசிட்டி 6 இட்லின்னா நீங்கள் 6 இட்லி சாப்பிடுங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. எந்த சாப்பாட்டையும் நீங்கள் குறைக்க போகிறது கிடையாது. ஆனால் ஒரே டைமில் சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் ஸ்பிட் பண்ணி சாப்பிடணும். ஸோ அப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் வந்து கெயின் ஆகாது. ஏர்லி மார்னிங் எலும்பி நம்ம பெருசாக அமைக்க முடியாது. அதனால் இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணும். நான் என்ன சாப்பிட்டேன்னா 6 பாதாம், கருப்பு திராட்சை, இது ரெண்டுமே ஊற வச்சது, அப்புறம் 2 ஆப்ரிகாட் பழம், 2 பிளம்ஸ், அப்புறம் 1 அத்திப்பழம், அதுவும் உலர்ந்தது, 2 வால்நட். சோ இதுதான் என்னோட காலையில சாப்பிடணும். காலையில எழுந்தோன்னா எடுத்து வச்சிருவேன் ஒரு பிளேட்ல, காலையில இருந்து அதை சாப்பிட்டுக்கிட்டே வந்து நான் தாய்ப்பால் கொடுப்பேன் பிள்ளைங்களுக்கு. உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷனும் கிடைக்கும், உங்க குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு அதுக்கான தேவையான சத்தும் கிடைக்கும், நீங்களும் வந்து பெருசா வெயிட் வந்து கெயின் ஆக மாட்டீங்க. 3 times a day அப்படின்றது ஒரு 6-7 times தான் நான் மாத்திக்கிட்டேன். அதே மாதிரி நான் சாப்பிடுற ஃபுட் வந்து வயிறு ஃபுல்லா சாப்பிடவே மாட்டேன். அதே மாதிரி ரொம்ப ஹெவியா சாப்பிட்டேன்னு ஃபீல் பண்ணா கண்டிப்பா ஹாட் வாட்டர் தான் நான் குடிப்பேன். இந்த தேவையில்லாம கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரிலாம் என்னோட ஃபுட் ஹேபிட்ல என்னைக்குமே இருந்தது கிடையாது, நான் சாப்பிடவும் மாட்டேன். ஃபுட் ஹேபிட்ஸ்ல பார்க்க வேண்டிய மெயினான விஷயம் 3 தான். எது சாப்பிட்டாலும் ஹெல்த்தியா சாப்பிடுங்க, அளவா சாப்பிடுங்க, அடிக்கடி சாப்பிடுங்க. ரொம்ப சிம்பிள், இந்த பாயிண்ட் தான் ஃபுட் ஹேபிட்ல நீங்க மாத்த வேண்டியது. ஸ்மால், ஃப்ரீக்வெண்ட் அண்ட் ஹெல்த்தி. சோ இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதை பர்சனலா நான் ட்ரை பண்ணது, இப்போ நான் ட்ரை பண்ணிட்டு இருக்குது. சோ இது ஒரு பாயிண்ட். சாப்பிடுற ஃபுட் வந்து நிறைய ஃபைபர் உள்ளதா சாப்பிடுங்க, ஈஸியா டைஜஷன் ஆகும். சோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெயிட் குறையும். எந்த சூழ்நிலையும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. முதல் நாள் நைட்டு சாப்பிட்டு கிட்டத்தட்ட 12-13 hours இருந்துட்டு அதுக்கப்புறம் மார்னிங் வந்து நம்ம பட்னியா இருந்தோம்னா நமக்கு வந்து நார்மலாவே வந்து உடம்புல வந்து குளுக்கோஸ் சுரக்கும், அது எல்லாத்துக்குமே தெரியும். அதுவே வந்து உங்களுக்கு வந்து வெயிட் வந்து கெயின் பண்ணும். ஸோ என்னைக்காவது ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறது சில பேர் பிலீஃப்காக இருக்கிறது, அது பிரச்சனை கிடையாது. பட் கீப் ஆன் ஆல்வேஸ் வந்து நீங்க பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகும். ஸோ அதை பண்ணாதீங்க. ஸ்ட்ரெஸ், குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் ரொம்ப ஓவர் வெயிட் போட்டேன்னு அப்படியே எல்லாரும் சொல்லி ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து ஃபார்ம் ஆயிடும். ஸ்ட்ரெஸ் ஆறப்ப என்ன ஆகும்னா கார்டிசால் ஒரு ஹார்மோன் இருக்கு, நம்ம ஸ்ட்ரெஸ் ஆறப்ப அந்த ஹார்மோன் சுரக்கும்னு சொல்லுவாங்க அதிகமா. அதோட வேலை என்னன்னா நமக்கு வந்து பசியை ஜாஸ்தி தூண்டும். அப்ப ஏதாவது சாப்பிடணும்னு தோணிக்கிட்டே இருக்கும், அப்ப நிறைய சாப்பிடும். சோ அதனால ஓவர் வெயிட் ஆயிட்டோமே அப்படின்ற அந்த ஸ்ட்ரெஸ் வந்து கொண்டு வராதிங்க. குழந்தை பெற்றோன்னா கண்டிப்பா வந்து நமக்கு வந்து வெயிட் ஜாஸ்தியா தான் இருக்கும். நாளைக்கே வந்து வெயிட் குறையினா குறையாது. சோ நம்ம பேபிக்காக நம்ம இப்படி உடம்பு மாறிட்டு, அதனால மத்தவங்க சொல்றதுனால மத்தவங்க பாடி ஷேமிங் பண்றதுனால
நம்மளோட இன்னர் பியூட்டி வந்து என்னைக்குமே மாற போறது கிடையாது. சோ அதை வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா மண்டையில ஏத்திக்காம அது வந்து ஒரு பெருமையா ஹாப்பியா நம்ம எடுத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி சில ஸ்டெப்ஸ் இந்த மாதிரி எப்படி எல்லாம் வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பண்ணோம்னா நமக்கு வந்து வெயிட் வந்து கெயின் ஆகாது. ஸ்ட்ரெஸ் ஆறது வந்து சைக்காலஜிக்கலா ஒரு விஷயம், பட் அதை வந்து ஓவர் கம் பண்றதுக்கு நான் ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு சின்ன டிப் வந்து ஃபாலோ பண்ணேன், அதை நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். என்ன அப்படின்னா, ஆஃப்டர் டெலிவரி மேக்ஸிமம் நம்ம வீட்டில தான் இருக்கோம், பெருசா வெளியெல்லாம் போக மாட்டோம். அப்ப ட்ரெஸ் வந்து நீங்க வந்து இந்த 1990 மாதிரி ரொம்ப பெரிய லூஸான ட்ரெஸ் தான் மேக்ஸிமம் போடுவாங்க. நீங்க அந்த மாதிரி போட்டுட்டு போய் நீ கண்ணாடி முறை நிக்கிறப்ப அந்த ட்ரெஸ் பாக்குறப்ப ட்ரெஸ் பெருசா இருக்கும். அப்ப நம்மளும் வந்து நம்ம ஒல்லியா இருந்தாலுமே ட்ரெஸ் லூஸா போட்டுருக்கிறதுனால நம்மளும் அந்த சைஸ்ல இருக்கும். நம்ம சைக்காலஜிக்கலா வந்து நம்ம மைண்ட் வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த ட்ரெஸ் ஃபில் ஆகிற அளவுக்கு நம்ம உடம்பு ஃபில் ஆயிடும். சைக்கலாஜிக்கலி வந்து சில விஷயங்கள் நம்ம வந்து நம்ம உடம்புக்கு நம்ம சொல்லணும். எப்பவுமே வந்து நம்ம சூஸ் பண்ண ட்ரெஸ் வீட்டுல இருந்தாலும் சரி வெளியே போனாலும் சரி நம்ம உடம்புக்கு என்ன கரெக்டான அளவு அந்த ட்ரெஸ் போடுங்க. உங்களுக்கு என்ன கம்ஃபர்ட்டா போடுங்க, பட் ரொம்ப லூஸா மட்டும் போடுறாதீங்க. லூஸா போட்டீங்கன்னா அப்ப உடம்பு அதுக்கு வந்து ஃபில்லிங் ஆயிடும். அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க பெரிய சைஸ் தான் வாங்குற மாதிரி இருக்கும். இது ஒரு சின்ன சைக்காலஜிக்கல் டிப்ஸ், இது வந்து நான் ஃபாலோ பண்றதுதான். நிறைய பேர் வந்து இந்த வயிறை குறைக்கணும்னு சொல்லிட்டு வந்து பெல்ட் போடுவாங்க. சோ நானும் வந்து பெல்ட் போடலாம்னு ட்ரை பண்ணேன். என்னோட டெலிவரி முடிஞ்சோடனே அங்க நர்ஸ் டாக்டர்ட்ட டிஸ்கஸ் பண்ணேன். சோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது வந்து நம்மளோட கம்ஃபர்ட்காக தான் போடுறதே தவிர அது போடுறதுனால வயிறு குறையுன்றது வந்து ஒரு மெத்துன்னு சொல்றாங்க. டெலிவரி ஆன உடனே வயிறு அப்படியே தொங்குற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி உள்ளவங்க இந்த முதுகு பெயின் வராம இருக்குது, நடக்கிறப்ப வந்து ஒரு கம்ஃபர்ட் இருக்காது, டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கும், நான் வயிறு தொங்கிட்டு, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் அந்த பெல்ட் வந்து ஓகேவா. ஆனா பெல்ட் போடுறதுனால வயிறு குறையும் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. சோ அதனால நான் வந்து எனக்கு வந்து பெல்ட் நான் போடவே இல்லை. ஏன் வெயிட் குறைய மாட்டேங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சீக்கிரம் வந்து தாய்ப்பால் கொடுத்து ஸ்டாப் பண்ணீங்கன்னா வெயிட் குறையாது. டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் பேட்னு சொல்லுவாங்க. எது சாப்பிட்டாலும் அளவா சாப்பிடணும். ரொம்ப ஜாஸ்தி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் குறையாது. இன்னொன்னு ரொம்ப வெயிட் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு வெயிட் குறையாது. நான் ஃபாலோ பண்ணது இந்த ஸ்டெப்ஸ் தான். ஒன்னு வந்து டெலிவரி ஆன உடனே நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு லெக்ஸ வந்து சேர்த்து வச்சு உட்கார பழகுங்க, அது ஒண்ணு. ரெண்டாவது, தாய்ப்பால் பிள்ளைங்களை ஸ்டாப் பண்ற வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கறது மிக மிக நல்லது. வெயிட்டை பத்தி ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆக தேவையில்லை. எது சாப்பிட்டாலும் அளவா சாப்பிடுங்க. இன்னைக்குமே பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாதீங்க. சோ இந்த 5 பாயிண்ட் தான் நான் ஃபாலோ பண்ணேன். இதுதான் என்னோட போஸ்ட் பிரெக்னன்சி வெயிட் லாஸ் ஜேர்னி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.